Hi friends, welcome to Mala Dinam channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு குவிக்கா ஒரு 3 minutes குள்ள சிம்பிளா ஒரு ரவா உப்புமா செய்யறது எப்படி அப்படினா காமிக்க போறேன். நம்ம காலையில அவசர அவசரமா வேலை கிளம்பிட்டு இருப்போம். அப்ப நம்ம வந்து உட்கார்ந்து எல்லாருக்கும் தோசை ஊத்தி கொடுத்துட்டு நம்மளுக்கு செய்ய டைம் இல்லையே அப்படி நம்ம யோசிப்போம். சோ உப்புமா just குவிக்கா ஒரு 5 minutes குள்ள எப்படி செய்யறது அப்படி நான் காமிக்கிறேன். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கிளாஸ் அளவு रवा இது வந்து டபுள் ரோஸ்டட் ரவா தான் சோ நான் இது வந்து ஒரு குட்டி அளக்க எடுத்துக்கேன் தே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு salt இவ்வளவுதாங்க நிறைய பேர் கடலை பருப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க எனக்கு கடலை பருப்பு பேசிக்கலி நான் ஆட் பண்ண மாட்டேன் சோ ஏ ஸ்டைல சிம்பிளா ஒரு உப்புமா எப்படி செய்யறது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் सो पाती ना और नॉन्स्टिक पैन वो सर स्पून ऑयल रोम ऑयल देवपड़ा सूमा और स्पून ऑयल ऑयल हीट आने को உங்களுக்கு தேவனா உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு உளுந்து பருப்பு தேவைப்படாது சோ சிம்பிளா just minimal ingredient ஆச்சு செய்யற உப்புமா இந்த உப்புமாக்கு வேணா நம்ம அர்ஜென்ட் உப்புமா அப்படினா பேர் வச்சிடலாம் சோ கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ நம்ம chop பண்ணி வச்சத ஆனியன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கடலை பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு சிம்பிளா வெறும் பேசிக்கா உப்புமா வீட்ல எதுமே இல்ல வெறும் ஆனியன் தான் இருக்கு ரவை தான் இருக்கு அப்படினா இந்த உப்புமாவோட ஒரு கார சட்னி வச்சீங்கனா சோ ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஆனியன் சாட்டே ஆகட்டும் இந்த ஆனியனோட ना रे की वो पच मिग आड पड़पे उंग कार्तान अल्व नहीं पच मिग आड पड़ी सो आनियन साटे आटो टू मिनट आनियन நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுல நீங்க எந்த கிளாஸ்ல ரவை எடுக்கறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி இதுக்கு தேவையான அளவு salt சோ இந்த ஸ்டேஜ்ல salt செக் பண்ணிக்கோங்க ரவை போட்ட அப்புறம் நம்ம salt चेक पड़म पाती ती ना को नम्बर एड़ वज रव आडप रव आड पड़ोने कुछ सिम वो कई विड़ तेल अब्सार्ब आगे और 1 मिनट 2 मिनट पाती अब तिक आर पाती ना एल वाटर अब्सार्ब की ओटाम नम्बर यमी यमी उपमा रेडी बेसिकला पाती उपमा पिटाद
ஆனால் சுடு 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 இது மாதிரி செஞ்சு சாப்பிட எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும். ஆனால் உப்புமாக்கு மெயின் சைட் டிஷ் ரொம்ப முக்கியம். எனக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷாக இருந்தால் உப்புமா சாப்பிடுவேன். ஸோ நம்மளோட சுவையான எந்த பக்கமே ஒட்டாத உப்புமா ரெடி. ஸோ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த குவிக்கான உப்புமா செஞ்சு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷோடு வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.